ஸோ ஹை காய்ஸ் அண்ட் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா, நம்ம பன்னி எம்பி ஃபாட்டி எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ நிறைய பேர் வந்து நம்மளோட ராய் ஸ்டாரால் தான் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் பன்னி எம்பி ஃபாட்டிக்கு ராய் ஸ்டாருக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ பன்னி எம்பி ஃபாட்டியை யார் ஃபேமஸ் பண்ணா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி நம்மளோட ஃப்ரீ ஃபயரில் மோஸ்ட் வியூடு வீடியோ உங்களுக்கு வந்து எதுன்னு தெரியுமா? ஸோ நிறைய பேர் அந்த வின்சென்சோவோட மோஸ்ட் வியூடு வீடியோவை காட்டுவீங்க. ஆனால் அதையும் தாண்டி நிறைய வீடியோஸ் நம்ம ஃப்ரீ ஃபயரில் மோஸ்ட் வியூடு வீடியோஸாக இருக்குது. ஸோ அதெல்லாம் எந்தெந்த வீடியோஸ் அப்படின்னும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும், நம்ம டிஜிபியோட மெயின் சேனலில் இன்றைக்கி ஈவினிங் ஒரு 5 o'clock போல் வந்து எம்பி ஃபார்ட்டியோட கோடு கிவ்அவேஸ் இருக்கும். ஸோ நான் வந்து கமெண்ட்ரியில் இருக்கலாம், ஸோ வாய்ப்பு இருக்குது, பிகாஸ் நான் வந்து தூங்கிட்டேன்னா வரமாட்டேன். ஸோ ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நான் வந்து தூங்கலை. ஸோ பார்ப்போம், நான் வந்து கமெண்ட்டில் இருந்தால் இருப்பேன், இல்லைனாலும் வந்து கிவ்அவேஸ் நடக்கும். ஸோ கிவ்அவேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங் 5 o'clock டிஜிபி மெயின் சேனலில், ஓகேவா? ஸோ வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலுக்கு யாராச்சும் அப்படியே புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆல்மோஸ்ட் இன்னொரு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் தேவை நம்மளோட டார்கெட் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னைக்குள்ள ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ஒரே ஒரு டைம் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்க. அதே மாதிரி இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. டிஜிபி கண்டால்ஃபன் இன்ஸ்டாவில் அடிச்சிங்கனாலே வரும். ஸோ யார் யாரெல்லாம் ஒன்று இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்களோ ஒரே ஒரு டைம் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, வேற எதுவுமே பெருசாக கிடையாது. வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா, நம்மளோட கூகுளில் போயிட்டு ரிச்சஸ்ட் நூபுன்னு அடிங்க, ஓகேவா? ரிச்சஸ்ட் நூப் ஆஃப் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு அடிச்சிங்கன்னா நம்மளோட லோகேஷ் கேமர் வருவார். எதனால் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ ரிச்சஸ்ட் நூபுன்னு அடித்தா எதனால் லோகேஷ் கேமர் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மேபி எடுத்துக்கங்களேன், ஸோ நம்மளோட லோகேஷ் கேமரை ட்ரால் பண்ணுறது ஒரு ட்ரெண்டாகவே மாறிடுச்சு. ஸோ எல்லாரும் பெரிய யூடியூபர்லேருந்து சின்ன யூடியூபருக்கும் எல்லா யூடியூபர்ஸும் லோகேஷ் கேமரை பிடிச்சி ட்ரால் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரால் பண்ணுறப்ப வந்து எல்லாருமே யூஸ் பண்ண ஒரே ஒரு காமனான டைட்டில் ரிச்சஸ்ட் நூபா ஃப்ரீ ஃபயர். அந்த டைட்டிலை வந்து எல்லாரும் யூஸ் பண்ணதுனால என்னாச்சு, கூகுள் கூட ரிச்சஸ்ட் நூபா ஃப்ரீ ஃபயர் அப்படின்னா நம்மளோட லோகேஷ் கேமர் தான் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரிச்சஸ்ட் நூபா ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு போய் அடிச்சிங்கன்னா நம்மளோட லோகேஷ் கேமர் தான் வருவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே செகண்ட் மேட்டருக்குள்ளே போவோம். ஸோ செகண்ட் மேட்டர் என்னதுரா அப்படின்னீங்கன்னா, நம்மளோட டாப் கிரிமினல் பேனர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டாப் கிரிமினலோட இந்த ஒரு லோடிங் ஸ்க்ரீனு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்பிள் டாப் கிரிமினலோட கையில் ஒரு ஷார்ட் கன் இருக்கும். ஸோ அந்த ஷார்ட் கனை பார்த்துட்டு இப்போலாம் நிறைய பேர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இது வந்து நம்மளோட டிராபிக்கல் பேரட் MID-87 ஸ்கின் ப்ரோ, எப்படி ப்ரோ இது வந்து அந்த காலத்திலேயே முடிவு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இது வந்து என்னடா ஸ்கின்னு அப்படின்னீங்கன்னா, இது வந்து MID-87 கன்னே கிடையாது ஃபர்ஸ்ட், அண்ட் இது வந்து இந்த டிராபிக்கல் பேரட் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்கின்னும் கிடையாது. ஸோ இது வந்து என்ன ஸ்கின்னுடா அப்படின்னீங்கன்னா, நம்மளோட M1014 இருக்கு தெரியுமா? ஸோ M1014 ஸ்கை லைன் அப்படிங்கிற ஒரு ஸ்கின் இருக்கும், அந்த ஸ்கின்னு தான் இந்த ஸ்கின். ஸோ இந்த ஸ்கின்னை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இது வந்து அந்த டிராபிக்கல் பேரட்டாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி எக்கச்சக்க குழப்பம் கொஞ்ச நாளாக நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்மளோட M1014 ஸ்கை லைன் ஸ்கின்னு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே தேர்டு மேட்டர் பக்கம் போவோம். ஸோ தேர்டு மேட்டர் என்னதுரா அப்படின்னீங்கன்னா, நம்மளோட ஃப்ரீ ஃபயர்லேயே மோஸ்ட் வியூடு வீடியோ எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ நிறைய பேர் வந்து எதை காட்டுவீங்க, நம்மளோட இந்த வின்சென்சோவோட 45 மில்லியன் ஒரு வீடியோ ஓடி இருக்கும் அதை வந்து காட்டுவீங்க. ஆனால் அதையும் விட ஒரு மோஸ்ட் வியூடு வீடியோ இருக்குது அப்படின்னா அவங்களால நம்ப முடியுதா? அதை விட ரெண்டு வீடியோ இருக்குது. ஸோ பிளேஸ் அப்படின்னு நடிச்சு பாருங்க, பிளேஸில் ஒரே ஒரு வீடியோ மட்டும் 47 மில்லியன் ஓடி இருக்கும். ஸோ அது வந்து நம்ம வின்சென்சோவை பீட் பண்ணிடும் வியூஸில், ஓகேவா? ஆனால் அதையும் விட, ஸோ 47 மில்லியனுக்கும் 45 மில்லியனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, சும்மா ஒரு 2 மில்லியன் தான். ஆனால் அதையும் மீறி நம்மளோட அந்த சேனல் பேரே எனக்கு வந்து படிக்க தெரியல, ஆனால் அந்த ஒரு சேனலில் வந்து ஒரு வீடியோ அப்லோட் ஆகி 71 மில்லியன் வியூஸ் ஓடி இருக்கும். அது ஒரு இண்டிவிஜுவல் கிரியேட்டர், ஸோ எந்த ஒரு கம்பெனியோ ஆர் கரீனா ஃப்ரீ ஃபயரோட ஓன் வீடியோஸ் நிறைய ஓடி இருக்கும் 100 மில்லியன் மேலலாம். நான் வந்து அதெல்லாம் எடுக்கலை, இதில் வந்து இண்டிவிஜுவல் கிரியேட்டர் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வின்சென்சோ அவங்கெல்லாம் வந்து தனியாலாம் வந்து வீடியோஸ் போடுறவங்க. ஸோ அவங்கள மாதிரி இருக்கிறவங்களோட வியூஸ் மட்டும் தான் நான் வந்து கணக்கிலே எடுத்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மட்டும் 71 மில்லியன் வியூஸ் ஓடி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கவர்ன் பாக்கில் சொல்லுங்கள். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இது வந்து தெரிஞ்சிருக்காது அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரேண்டமாக பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ வந்து என்னோடய கண்ணில் பட்டுச்சு. ஸோ இதையும் விட ஹையஸ்ட் வியூடு வீடியோ ஏதாச்சும் இருக்கா அப்படின்னும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சால் அதையும் கீழே வந்து லிங்க் கொடுங்க. ஸோ லிங்க் கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து ஹைட்டில் போயிடும், இருந்தாலும் நான் வந்து எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ லிங்க்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக கொடுங்க. அப்படியே வாங்க நம்ம வந்து செகண்ட் மேட்டருக்குள்ளே போவோம். ஸோ செகண்ட் மேட்டர் தான் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த ஒரு மேட்ரு.
எம்பி ஃபார்ட்டியை யாரா ஃபேமஸ் ஆக்குனா, நம்மளோட பன்னி எம்பி ஃபார்ட்டி எப்படிரா நம்மளோட இந்தியன் சர்வரில் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பன்னி எம்பி ஃபார்ட்டியை ஃபேமஸ் ஆக்குனது ராய் ஸ்டார் கிடையவே கிடையாது. பன்னி எம்பி ஃபார்ட்டியை ஃபேமஸ் ஆக்குனது நம்மளோட இந்த அரேபியன் கண்ட்ரி பிளேயர்ஸ், அந்த மீனா சர்வர் பிளேயர்ஸ் தான் வந்து நம்மளோட பன்னி எம்பி ஃபார்ட்டியை ஃபேமஸ் ஆக்குனாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எப்படிரா அவங்க வந்து ஃபேமஸ் ஆக்குனாங்க அப்படின்னீங்கன்னா, நம்மளோட இந்தியாவில் இருக்கிறவங்க இந்தியன் கேம் பிளேவை பார்க்கறத விட வெளி கண்ட்ரீஸில் இருக்கிற கேம் பிளே பார்க்கறது தான் அதிகம். ஓகேவா? ஸோ அதனால வந்து என்ன இருக்குது அப்படின்னா, எல்லாரும் போய் அந்த மீனா சர்வர் பிளேயர்ஸோட கேம் பிளேவை பார்க்கும்போது மோஸ்ட்லி எல்லா மீனா சர்வர் பிளேயர்ஸுமே இந்த பன்னி எம்பி ஃபார்ட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து பார்த்துட்டு இது வந்து என்னடா எம்பி ஃபார்ட்டி ஸ்கின்னு நம்மளோட சர்வரில் இல்லவே இல்லையே அப்படின்னு எல்லாரும் தேடி இருக்காங்க. எதனால் இது நம்மளோட சர்வரில் இல்லைனா, அந்த பன்னி எம்பி ஃபார்ட்டியை மீனா சர்வர் பிளேயர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வர் ஆர்மரியில் இந்த ஸ்கின் உண்டு. ஓகேவா? ஆனால் இது வந்து யாருமே கண்டுக்காமல் இருந்த ஒரு காரணத்தினால இந்த ஒரு ஸ்கின்னை நம்மளோட ஆர்மரியிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ரிமூவ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எம்பி ஃபார்ட்டியோட சீன் வந்து அதிகமாச்சு. அதுக்கப்புறம் இப்போலாம் வந்து நிறைய பேர் இந்த எம்பி ஃபார்ட்டி வேணும் அப்படின்னு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து இந்த கிவ்அவேலாம் வேறு நடக்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேமஸான ஸ்கின் இது. ஸோ இது வந்து நம்மளோட மீனா சர்வர் பிளேயர்ஸால் தான் ஃபஸ்ட்டு ஃபேமஸ் ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அவங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னே இருந்து என்னடா ஸ்கின்னு அப்படின்னு நம்ம ஆளுங்களும் பார்த்து அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாங்க நம்முடைய கடைசி மேட்டருக்குள்ளே போவோம். ஸோ லாஸ்ட் மேட்ரு என்னதுரா அப்படின்னீங்கன்னா, நம்மளோட ஸ்டோர்லலாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எல்லாமே 199 டைமண்ட்ஸ், 299 டைமண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து எண்ணி காய்ச்சி எதனால் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஸோ யோசிச்சது இல்லை அப்படின்னா நான் அதுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சோ இப்போ நம்மளோட கடைகள் எல்லாமே நீங்க வந்து பார்க்கலாம், எல்லாமே ஒரு ஷூ கடையில இருந்து எல்லா கடையிலுமே அந்த 99 அப்படி தான் முடியும். சோ இது வந்து எதனாலடா அந்த மாதிரி முடியுது அப்படின்னீங்கன்னா, நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் போடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சோ இப்போ வந்து 100 ரூபாய்க்கு வந்து 10% டாக்ஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 200 ரூபாய்க்கு வந்து 20% டாக்ஸ். ஓகேவா? ஆனா வந்து இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, 200 ரூபாவும் இல்லாம 100 ரூபாவும் இல்லாம 199 ரூபான்னு போடும்போது அந்த 100 ரூபாய்க்கு ஏத்த டாக்ஸ் தான் கட்டுவாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து 200 ரூபாயோட 1 ரூபா தான் கம்மியா கிடைக்கும். ஓகேவா? அதனால வந்து இது ஒரு லூப் ஹோல். சோ இந்த லூப் ஹோல வந்து பயன்படுத்தி நிறைய பேர் இந்த மாதிரி காசு சம்பாதிச்சிருக்காங்க. சோ அது வந்து ஆனா தப்பு கிடையாது, அது வந்து லீகலி கரெக்ட். சோ அது வந்து தப்பு கிடையாது அப்படிங்கிறதுனால எல்லா கம்பெனிஸுமே இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே தான் நம்மளோட கரீனாவும் பண்ணுது. சோ நம்மளுக்கு வந்து 200 டைமண்ட் அப்படின்னு வாங்கும் போது வர டாக்ஸை விட 199 டைமண்டை வாங்கும் போது அவங்களுக்கு டாக்ஸ் கம்மியா வரும். சோ அதனால கரீனா வந்து அந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் மெயினாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் ஒரு லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க. அதே மாதிரி இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஸோ டிஜிபி கண்டால்ஃபன் இன்ஸ்டாவில் அடிச்சிங்கனாலே வரும். ஸோ யார் யாரெல்லாம் ஒன்றும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்களோ இன்ஸ்டாவில் ஒரே ஒரு டைம் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வேறு எதுவுமே பெருசாக கிடையாது, இன்றைக்கான வீடியோ காலம் தான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.